அதாவது இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ இங்கே நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நைட் வந்து இங்கே விசிட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறப்போ அப்போ வந்து தகவல் சொன்னாங்க, இது மாதிரி மேல் வீட்டில் இருக்கிறவருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் வந்து அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ போலீஸ் வந்திருக்காங்க. நான் வந்தப்போ போலீஸ் இருந்தாங்க, நான் வந்து நான் என் வண்டியில் ஏறி நான் வீட்டுக்கு போயிட்டு நான். இது தவிர எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து தெரியுது இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது இது எதுக்கு என் பேரில் தேவையில்லாமல் அவங்க வந்து இது சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறமா தான் எனக்கு இது வரைக்கும் வந்து மேலே இருக்கிறவரையும் யாருன்னு கூட தெரியாது. இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது இல்லை, பேசினது கிடையாது. இது இப்போ மற்றவங்கள்லாம் வந்தது இது ஒரு பிஜேபி நிர்வாகி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. அது வந்து அவங்க வந்து அங்கே நேற்று பேசிகிட்டு இருந்தப்போ கூட அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து நான் பாட்டு வண்டியில் ஏறி போயிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் சொல்கிறாங்க அவங்க ஒரு பிஜேபி நிர்வாகி, அவங்க வந்து இப்போ ஒரு கேஸ்லாம் என் பேரில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பிஜேபியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆப்வியஸாக வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வர நேரத்தில் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பணும். உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து பிஜேபி எல்லாம் ஏதாவது திமுக பேரில் வந்து ஏதாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து இது மாதிரிலாம் இவ்வளோ என் பேரெல்லாம் சேர்த்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. நான் எங்க வேலை பேச போகிறேன்? ஏங்க அவங்க 1000 சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது அவங்களுடைய கேஸ் இது பண்ணுறதுக்காகனு சொல்லிட்டு இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையை இது அவர் பேரில் பேர சொன்னால் எதுவும் எஃபெக்ட் இருக்காதுன்றனால இப்போ ஒரு எம்பி பேர் இருக்குது, சரி அதையும் சேர்த்து சொன்னால் இந்த எலெக்ஷனுக்கும் அதை எதையாவது யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க பிஜேபியில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் அதை பற்றிலாம் எதுவும் பேசுகிறதே கிடையாது. இந்த ஆஃபீஸில் வந்து நான் 4.5 வருஷமாக நாங்கள் வந்து எம்பி ஆனதுலேருந்து இங்கே தான் இருக்கோம். இங்கே தான் ரெகுலராக எங்கள் பிஸ்னஸ் எல்லாருமே பார்க்குறோம். அண்ட் இங்கே எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே இருந்தது கிடையாது. இது திடீர்னு வந்து நேற்று நைட்டு வந்து இது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன பிரச்சனை, அவங்க எதுக்காக இப்போ பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இனிமேல் அவங்கள தான் போய் கேட்கணும். சொன்னதா
அவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. நான் தான் சொல்றேனே, நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு பிஸ்னஸ் பார்த்துட்டு வெளியில் போகிறப்ப தான் வந்து இந்த ஒரே கமோஷன் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்குறப்போ அங்கே போலீஸ் இருக்காங்க. அவங்க போலீஸ் இருக்காங்கன்னா அதில் நாம் இதுக்கு மேலே தலையிடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. போலீஸ் வந்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா போலீஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதில் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு தேவையில்லாத வேறு வேலை. உங்கள் பேர் ஏற்படுத்துற மாதிரி கிடையாது. அவர் வந்து இது மாதிரி அபாண்டமாக இது மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லி அது பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களா இல்ல என்ன மோட்டிவ்க்காக பண்றாங்க அப்படின்றது தெரியாது. இப்போ உங்களுக்கு தேர்தல் நேருங்கிற டைம்ல இதை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அவங்க யூஸ் பண்றாங்க. டிஎம்கே மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதாவது திமுகல வந்து ஏதோ எல்லாமே நாங்கள் தான் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு முந்தானியத்து வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் தொகுதிக்கும் போயிட்டு வரட்டு வந்து பிஸியில இருக்கேன். நான் இந்த டைம்ல போயிட்டு நான் போய் இந்த வேலையெல்லாம் நான் எங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் இது. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்லை, நாங்கள் போய் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கார்ல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றது பொய்ன்றது அவங்களுக்கே தெரியும். நீங்க மோடி கிட்ட கூட எடுத்துட்டு போங்க, நாங்க வேண்டாம் சொல்லல. உங்களுக்கு வந்து பிஜேபியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த நிர்வாகி கிட்ட வேணாலும் எடுத்துட்டு போங்க. ஆனா நான் இதை யாருக்கிட்டயுமே எடுத்துட்டு போறது இல்லை. ஏன்னா நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க இதுல எதுவுமே பண்ணாம நாங்க எதுக்காக இதை பத்தி நாங்க கவலைப்படணும். இது கூட நீங்க வந்து பிரஸ்ல நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்பா இப்ப வந்து 3 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறாரு. நான் இப்ப இங்கிருந்து நேரா ஹாஸ்பிடல் போய் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு எம்பி நான் கொடுக்கல, நான் புகாரே கொடுக்கலையே. நான் ஏங்க யாராவது ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க, போலீஸ் அதை வந்து விசாரிச்சுட்டு அவங்க அதை தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ போலீஸ் வந்து 2 பேர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் போலீஸ் தான் முடிவு பண்ணணும். இதில் நாங்கள் போய் என்ன சொல்ல போகிறோம் அதில்? இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி நாங்கள் வந்து சொல்கிறதா இருந்தால் எதுக்காக நான் வந்து இப்போ நேற்று நைட்டு இப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருப்போ இது வந்து போலீஸ் இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இதில் சம்மந்தமே இல்லாத விஷயம். நான் எதுக்கு போய் அதில் போய் சம்மந்தப்படுத்திக்கணும்? சரவணன்றது இங்கே டிரைவர், பக்கத்து வீட்டில் இருக்கிற டிரைவர். இதுவரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை, இதுவரைக்கும் அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது. ஸோ அதனால வந்து இப்போ பார்க்கிங் பிரச்சனை இருக்குன்னா இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மற்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் வந்து வந்தேன்னா என்னுடைய ஆஃபீஸில் நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு போறேன். நான் ஏற்கனவே உள்ளதானே இருக்கேன், நான் ஆஃபீஸ்ல என்னுடைய ஆஃபீஸ்ல நான் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்புறம் வர்ற நான் வர்றப்ப வந்து வண்டி எடுங்கன்றது எங்க இருந்து வருது? ஒரு மணி நேரம் மாடிக்கு உள்ள இருந்ததாகவும் உங்க வண்டி வச்சு அவங்க வண்டி எடுக்க பிளாக் பண்ணாதாகவும் சொல்றாங்க. அந்த மாதிரி நான் உள்ளார இருந்தப்போ வெளியில் என்ன நடந்ததுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவரோடுக்கும் இவருக்கும் தான் பிரச்சனை அப்படின்றது தான் எனக்கு தெரியும். நான் வெளியில் வந்து கேட்டப்போ ஒரு போலீஸ் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து வெளியில் வந்துட்டு பார்த்துட்டு கேட்டேன், என்ன அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவும் மேலே இருக்கிறவருக்கும் பிரச்சனை, போலீஸ் இருக்காங்க. நான் வந்து என் வண்டியில் ஏறி நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். கிடையாது அபகரிக்கிறது. ஏங்க நீங்க வந்து இதெல்லாம் வந்து அதாவது அபகரிக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்க அட்வொகேட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு தான் வந்து எனக்கு தெரியவே வந்தது. நான் இப்போ போய் முதல்ல எங்கள் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக பார்க்க போகிறேன். அடுத்தது வந்து எங்கள் அட்வொகேட்ஸ் கிட்ட சொல்லி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போனேன். தேங்க்யூ, நன்றி நன்றி.